ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியங்காஸ் ஜேர்னி. இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சிம்பிளான பலௌஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு தோட்டம் வீடியோவில் சொல்லியிருந்தேன், எங்கள் வீட்டை சுற்றி நிறைய பேர்ட்ஸ் வரும்னு. ஸோ அதுக்கு நாங்கள் அரிசி கோதுமை எல்லாம் வச்சு அது சாப்பிட்றத ஜன்னல் வழியாக நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் போர்டிகோவில் மணி பிளான்ட் படர விட்டுருப்போம், அதில் ஒரு பறவை கூடு கட்டி முட்டையும் போட்டு வச்சுருந்துச்சு. அதை பார்த்ததும் தான் எங்களுக்கு பேர்ட் ஹவுஸ் கட்டணுங்கிற ஆசையே வந்துச்சு. அதே மணி பிளான்ட்ல இன்னொரு இடத்துல வேற ஒரு பறவை கூடு கட்டி இருந்துச்சு. அது கூடு கட்டி முட்டை வச்சு அதுல குஞ்சும் பொறிச்சிருந்துச்சு. இந்த ஒரே கூட்டுக்குள்ள மூணு குஞ்சு இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகா தூங்கிட்டு இருக்குன்னு. நாங்க அதை டிஸ்டர்ப் பண்ணாம அப்பப்போ வேடிக்கை பார்ப்போம். அதுங்களுக்கு பசிக்கும் போது இப்படி தான் வாயை திறந்து அதுங்களோட அம்மாவை கூப்பிடும். அதோட அம்மா கூட இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கும். அதோட அம்மா இதுதான் பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் வீட்டில் இருக்க பழைய உட்டெல்லாம் வச்சு ஒரு பேர்ட் ஹவுஸ் கட்டலான்னு டிசைட் பண்ணோம். சரி வாங்க, நாங்கள் பேர்ட் ஹவுஸ் எப்படி கட்டுறோம்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க பழைய உட்டை அளந்து பார்த்து அதை மார்க் பண்ணி எங்களுக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு மாற்றிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கு தேவையான ஷேப்பில் கொஞ்சம் உட்டை மாற்றி வச்சுருக்கோம். அது கூடவே கொஞ்சம் ஆணி, அதை அடிக்க சுத்தியல், அது ரெண்டையும் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வேறு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னா அதுக்காக ஒரு ஹேக்ஸா பிளேடும் வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் கட் பண்ண ஷேப்ஸ் எல்லாம் எப்படி வச்சு ஆணி அடிக்கிறதுன்னு வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஃபைனலாக ஒரு டெசிஷனுக்கு வந்து ஆணி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எங்கள் பேர்ட் ஹவுஸ் ஒரு நல்ல ஷேப்புக்கு வந்துருச்சு. அப்புறம் பேர்ட்ஸ் வந்து நின்று ஏறுறதுக்காக கீழே ரெண்டு குச்சி அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்கள் பேர்ட் ஹவுஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வுட்டும் ஒவ்வொரு கலரில் இருக்கிறதுனால பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை. அதனால் பெயிண்ட் அடித்தா எல்லாம் ஒரே கலரில் நீட்டாக இருக்கும்னு எங்கள் வீட்டில் இருந்த பழைய பெயிண்ட் எடுத்து அடிச்சுட்டு இருக்கோம். ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து முடித்ததும் அது காயறதுக்காக அதை கட்டி தொங்க விட்டுருக்கோம். இப்போ அது ஆல்மோஸ்ட் காஞ்சிடுச்சு. அது நல்லா காஞ்சதும் அது உள்ளே வைக்கிறதுக்காக குச்சி எடுத்து வச்சுருக்கோம்.
இப்போ அது உள்ளே எடுத்து வச்சிருந்த குச்சி பஞ்செல்லாம் வச்சு அதை இப்போ இந்த மரத்தில் கட்டிவிட போகிறோம். எங்கள் பேர்ட் ஹவுஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரம் பேர்ட்ஸ் வரும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.